ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் பிரபு. வீடு கட்டும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை விளக்கி சொல்வது தான் டெக்கன் பில்டர்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபென்சிங் நெட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு வேலி அமைக்க போகிறோம். அந்த வேலி வந்து என்ன காஸ்ட்டு அப்படி ஆகிறத பற்றி தெளிவாக விளக்க போகிறோம். பொதுவாகவே வந்து இந்த ஃபென்சிங் நெட்டை பயன்படுத்தி வேலி எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லோ காஸ்ட்டு வந்து நம்ம பண்ணணும், ஸோ ஹை காஸ்ட்டில் இப்போதைக்கு பண்ண முடியாது, டெம்பரரியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸோ பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஃபென்சிங் நெட்டை பயன்படுத்தி ஒரு வேலி போடுறது தான். ஸோ ஃபென்சிங் நெட்டுன்னு சொல்லும்போது முக்கியமாக இதுக்கு வந்து பயன்படுறது வந்து இந்த வேலிக்கல்னு சொல்லக்கூடிய ஸ்டோன் பில்லர் தான். இந்த ஸ்டோன் பில்லர் ஒரு பீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 320 ரூபாலேருந்து மேக்ஸிமம் வந்து 350 ரூபா வரைக்கும் கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபென்சிங் வந்து எப்படி வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சைஸ் அந்த ஹோல் சைஸ் வந்து இல்லையா, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இது வந்து நம்ம பார்க்குற இந்த ஃபென்சிங் வந்து 2 இன்ச்×2 இன்ச். ஸோ இதோடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4780 ரூபா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம இந்த ஃபென்சிங் நெட்டில் இந்த வேலியில் பயன்படுத்துகிற முக்கியமான பொருள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் பில்லருக்கும் அந்த ஃபென்சிங் நெட்டுக்கும் வந்து ஜாயின் பண்ணுற ஒரு இழுப்பு கம்பின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பியுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 kg வந்து மினிமம் வந்து 120லேருந்து மேக்ஸிமம் 135லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கட்டு கம்பி இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 70 ரூபாயிலேருந்து மினிமம் வந்து 65 ரூபாயில் கிடைக்கிது நமக்கு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த ஃபென்சிங் நெட்டுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தபடியாக வந்து இதோடைய டிரான்ஸ்போர்ட், அதாவது நம்ம வந்து இது வந்து ஹார்ட்வேர்ஸில் வாங்க போகிறோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு தனியாக வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம எங்கே அந்த வேலி அமைக்க போகிறோம் அதிலிருந்து நம்மளுடைய அந்த ஹார்ட்வேர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து இந்த வேலையை செய்வதற்கான அந்த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 3 பேர் வேணும் இந்த வேலையை செய்வதற்கு. ஸோ இந்த மேன் பவரை பொறுத்த வரைக்கும் இதுக்குடைய சார்ஜ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் 1 டே அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ வேலையை வந்து அவங்க இயர்லியாக முடித்தா கூட அவங்களுக்கு 1 டே அந்த சார்ஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ 1 டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 650லேருந்து மேக்ஸிமம் வந்து 750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு 30×20 அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஃபென்சிங் நெட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு 12,000 ரூபா, ஓகேங்களா. ஸோ வந்து 20×30 அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 12,000 ரூபா செலவாகும் இந்த ஃபென்சிங் நெட்டு போடுறதுக்கு. ஸோ நண்பர்களே, மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.